ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு நம்ம லாப்ஸ்டர் எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நாங்க லாப்ஸ்டர் வாங்குறதுக்கு நாங்க ராயபுரம் போறோம். ஏனா இங்க இருக்குற லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்காது. அதனால போலாம் வாங்க. பை. நீ பாருங்க நம்ம லாப்ஸ்டர் வாங்கியாச்சு. இது எங்க வாங்கணும்னா காசிமேட்ல இங்க கெஜா செட்டுன்னு கேட்டீங்கனா சொல்லுவாங்க. அங்க வந்து இதை நீங்க வாங்கிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இதுல உயிரோட இருக்கிறதும் இருக்கு, செத்ததும் இருக்கு. உயிரோட இருக்கிறதுல எங்களுக்கு பெருசு கிடைக்கல, அதனால செத்ததே நாங்க வாங்கிட்டோம். இத நம்ம வீட்டுல போய் எப்படி கிளீன் பண்ணி சமைக்கலாம்ன்றதை இன்னைக்கு பாக்கலாம். நம்ம இப்ப வந்து லாப்ஸ்டர் வந்து எப்படி கிளீன் பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்க போறோம். இந்த லாப்ஸ்டர் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லது. எறாலேயே வந்து இது அதை விட கொஞ்சம் நல்ல பெரிய எறா தான். இது தமிழ்ல வந்து சிங்க எறான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நல்லது. இதுல ஜிங்க் வந்து நிறைய இருக்கு. ஜிங்க் எதுக்கு பாத்தீங்கன்னா தலைமுடி வந்து கொட்டாம இருக்கும், உடம்புக்கு அவ்வளவு நல்லது. முடி கொட்டுறவங்க எல்லாம் இதை சாப்பிட்டா அந்த ஜிங்க் சத்து கரெக்டான அளவுக்கு வந்தாலே நம்மளுக்கு முடி கொட்டுறதுலாம் நின்றுடும். அது இதுல நிறைய இருக்குது. இது பாத்தீங்கன்னா இது இது ஒன்னே பாத்தீங்கன்னா 600 ரூபீஸ். இது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா 1500 மேல ஆகும். இது காசிமேட்ல 600 ரூபீஸ் தராங்க. நீங்க வாங்கி செஞ்சு சாப்பிடலாம். இது எப்படி கிளீன் பண்றதுன்றத நான் காட்டுறேன். இது பார்த்து புடிங்க. இந்த இடத்துல ரொம்ப முள்ளு முள்ளா இருக்கும். இது பாருங்க, இந்த இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லீவ்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சென்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த இங்கே தான் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த இடம் இந்த வயிறு பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதை வந்து இப்படி சிசரால் இப்படி கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓகேவா? இது கிட்டத்தட்ட இந்த நண்டு நம்ம உரிப்போமே அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஓரெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்து கத்தி குத்திக்காம கையில குத்திக்காம இப்படி அந்த ஓடுல மட்டும் வச்சு ஓபன் பண்ணி எடுங்க. கொஞ்சம் சதெல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்பூன்ல கூட அப்புறமேட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, அழகா எடுத்தாச்சு. எறாவிலேயே பெரிய வகை. இது இந்த நடுவுல இந்த இது மாதிரி இருக்கும், இந்த குடல் மாதிரி, அதையும் எடுத்துருவோம். இந்த இடத்துல வரும், இப்படி எடுத்துருங்க. நம்ம மெயினா இதை தான் சமைக்க போறோம். இதை அழகா கட் பண்ணிக்கலாம்.
இந்த சுத்தி இந்த இதோட கால் மாதிரி இருக்குல்ல, இது நண்டு மாதிரி தான். நல்லா கிளீன் பண்ணிட்டு இது உடைக்க முடியாது, இது குக் பண்ண பிறகுதான் நம்ம இது சாப்பிட முடியும். இது அப்படி அப்படியே போட்டுடலாம், கட் பண்ணிங்க பாருங்க, அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க கிளீன் பண்ண பிறகு இந்த நண்டுக்கு எடுக்கிற மாதிரியே அந்த கொடுக்கெல்லாம் தனியா கட் பண்ணி வச்சியாச்சு. இந்த மீசையில நிறைய முள் இருக்கு பாருங்க, இத வந்து பார்த்து சிசரால கட் பண்ணி எடுங்க. தெரியுதா முள்ளு, இங்க பாருங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். குக் பண்ணும்போது பாத்துக்கோங்க, ஏன்னா இது உள்ளேயும் சதை இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லது. இது ஃபுல்லா அழகா கிளீன் பண்ணியாச்சு, நல்லா அந்த நடு சைட்லாம் எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். இது குட்டி குட்டியா கட் பண்ணி எப்படி சமைக்கிறதுன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம அது காசிமேட் போறதும் இதை கிளீன் பண்றதை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.